ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி உப்ரி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸில் ஜூலை செவன் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ காலில் போகலாம் தல தலை பர்த்டே தலைன்னா கிரிக்கெட்டோட கூல் கேப்டன் கேப்டன் கூல் எம்எஸ் தோனியோட பர்த்டே ஓகே வாங்க வீடியோ காலில் போகலாம் அக்கார்டிங் டு த ரெனியூபிள் எனர்ஜி சிஇஓ சர்வே ரிப்போர்ட் இந்தியா எஸ் எக்ஸ்பெண்டட் டு ஆட் ஒன்லி ஹவு மெனி ஜி டபிள்யூ ஆஃப் ரெனியூவல் எனர்ஜி கெப்பாசிட்டி இன் த நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா ஜி டபிள்இ எவ்வளோ வந்து ரெனியூபிள் எனர்ஜி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா சிக்ஸ்டி ஜி டபிள்யூ தான் நம்ம நம்மளால் கொடுக்க முடியும் நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் வெரி லோ வந்து டுவெல் ஜி டபுள்யூ வந்து இப்போ ஆனம்னா ஃபைவ் இயர்ஸ்னால் அப்போது ஒரு இயருக்கு டுவெல் ஜி ஜி டபிள்யூ தான் கிடைக்கும் இப்போது ஒன் இயருக்கு டுவெல் ஜி டபுள்யூன்னு ரொம்ப வந்து வெரி வெரி லோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டோட அச்சீவ்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட்டியில் ஃபோர் ஃபிஃப்டியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க பட் இட் பாசிபிளாக இல்லையான்னு தெரியல ரெனியூபிள் நல்லாவே உங்களுக்கு தெரியும் சோலார் எனர்ஜி ஓகே வீட்டில் கூட நம்ம சோலார் எனர்ஜி வச்சு அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் அதில் கூட ஸ்டோரா எனர்ஜி யூஸ் பண்ணது ரொம்ப நல்லதுதான் நெக்ஸ்ட் ஜெர்மன் லா மேக்கர்ஸ் ஹாஸ் ஃபைனலைஸ் த கண்ட்ரிஸ் லாங் அவேட்டட் ஃபேஸ் அவுட் ஆஃப் கோல் ஆஸ் அன் எனர்ஜி சோர்ஸ் பை விச் யர் வில் த கண்ட்ரி ஷட் டவுன் த லாஸ்ட் கோல் ஃபயர்ட் பவர் பிளான்ட் எப்போது அவங்க லாஸ்ட்டாக இது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி தேர்ட்டி எயிட்டில் தான் வந்து ஷட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஷட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஜெர்மன் லா மேக்கர்ஸ்னால ஃபைனலைஸ் பண்ணதை ஃபேஸ் அவுட் ஆஃப் கோல் ஆஸ் அன் எனர்ஜி சோர்ஸ் இப்போ வந்து பில்ஸ் வந்து எப்போ அப்ரூவ் ரெண்டு பார்லிமெண்ட்லேயும் வந்து பில்ஸ் வந்து பாஸ் ஆனாதான் நம்ம வந்து ஜியோ பாஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் பாஸ் பண்ணி டுவெண்ட்டி தேர்ட்டி எயிட்டில் இதுக்கு ஷட் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெர்மன் இஸ் த கண்ட்ரி தட் பர்ன்ஸ் த கிரேட்டஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கோல்டு நைட் வேர்ல்ட் வைடில் வந்து அவங்க இது பண்ணுறது அங்கே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம் தாஜ் முஹராம் ஹஸ் அசூம் த சார்ஜ் ஆஃப் டைரக்டர் ஃபினான்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் கம்பெனிஸ் எங்கே அவர் வந்து டேரெக்டராக பதவி ஏற்றிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அங்கே தான் வந்து பதவி ஏற்றிருக்காரு என்ன பதவி அப்படின்னு பார்த்தோன்னா Power Grid Corporation of India Limited. Hmm. All right. PM Narendra Modi has launched Atmani Rubber Bharat App Innovation Challenge. The challenge is an innovator of which of the following? ஏப்பில் லான்ச் பண்ணாங்க யார் வந்து சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் அட்டல் இன்னோவேஷன் மிஷன் ரெண்டு பேருமே சேர்ந்துதான் போத் ஒன் அண்ட் டூ அதான் ஆன்சர் டூ ட்ராக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ ஆப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுனில் மிட்டல்ஸ் பாரதி என்டர்பிரைசஸ் அலாங் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் வில் அக்வயர் த பேங்க்ரூப் இன்டர்நெட் சேட்டலைட் ஸ்டார்ட் அப் ஒன் வெப் ஃபார் ஒன் பில்லியன் டாலர்ஸ் யார் அலாங் வித் யார் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க யூகே கவர்மெண்ட் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க யார் சுனல் மெத்தல் பாரதி என்டர்பிரைஸ் வந்து யூகே கவர்மெண்ட்டோட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க டீல்னால பிரிட்டன் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அகாடமிஸ் ஹேஸ் அவ் காட் த டூ ஸ்டார் அகாடமி ஸ்டேட்டஸ் பை த ஏஷியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் இன் ஜூலை ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி யார் டூ ஸ்டார் அகாடமி ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் யங் சாம்பியன்ஷிப் சாம்ப் சாம்ப்ஸ் அகாடமி அண்டு ஜேஎஸ்டபிள்யூ பெங்களூர் எஃப்சி அகாடமி அவங்க ரெண்டு பேருமே வந்து டூ ஸ்டார் அகாடமி ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க விட்ஸ் சப்ஜெக்ட் டூ த்ரீ இயர்ஸாக அவங்க வந்து இது வாங்கிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க

சைனாவை சேர்ந்தவர் அண்ட் தென் ஒலிம்பிக் பேட்டன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் பீஜிங்கில் டூ தௌசண்ட் எயிட் அண்ட் டூ தௌசண்ட் டுவெல் லண்டனில் அந்த கேம்ஸில் வந்து ஹி ஓந்து ஒலிம்பிக் சிங்கிள் டைட்டில் வேர்ன் பண்ணியிருக்காரு அப்புறம் ஃபைவ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் கோல்டு மெடல் எல்லாமே வாங்கியிருக்காரு இவர் வந்து அவர் நாட்டுக்கு வந்து பெருமை செத்துகிட்டே இருந்தாலும் இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டுருக்காங்க

எய்ம் குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டரெல்லாம் வந்து அவங்களோட கம்யூனிட்டி வந்து மெயிலோங்கி வந்து வரணும் இப்போ நிறைய பேர் வந்து கீழேயே இருக்காங்க அவங்கள வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி வரணும் அப்படின்னு வந்து இது பண்ணியிருக்காங்க இப்போ வந்து டிரான்ஸ்ஜெண்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் போலீஸ் ஆஃபீஸர் நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறவங்களுக்கு கொடுத்த எனக்கு அவங்க ஃபேஸ்லாம் இருந்தாலும் இருக்குது பட் வந்து பேர் டக்குன்னு மறந்து போச்சு எனக்கு அவங்க பேர் ரொம்ப பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க கூட இப்போ வந்து என்ன சொல்கிறது விமெனுக்காக ஒரு அவார்டில் வந்து அவங்க வந்து மோஸ்ட் இன்ஸ்பைரிங் டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கூட வாங்கினாங்க ஷி ஸோ இன்ஸ்பைரிங் டு ஆல் விச் த ஃபாலோயிங் வார் ஷிப்ஸ் வேர் இன் வால்வ் இன் த இந்தியன் நேவி அண்ட் ஜாப்பனீஸ் நேவி ஜப்பான் மேரிட்டைன் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் இந்தியன் ஓஷன் இன் ஜூன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி யார் அப்படின்னு பார்த்தா வார்ன்ஷிப் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஐ என்எஸ் ராணா அண்ட் ஐஎன்எஸ் குலேஷ் குலேஷ் ரெண்டு பேரும் தான் இது பண்ணியிருக்காங்க ஃப்ரம் அன் இந்தியன் நேவி அவங்க ரெண்டு பேர் ஜாயின்ட் வெஞ்சர் மாதிரி இருக்காங்க

எஃபி த ஃபஸ்ட் ஃபேஸ் எப்போ வந்து நடக்கும்னு பார்த்தா ஆகஸ்ட் நவம்பர் வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் டிஜிட்டல் சேஃப்டி அண்ட் ஆன்லைன் வெல்பீயிங்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து ஆன்லைனை ப்ரா ப்ராக்ரெஸ் பண்ணும் எப்படி சேஃப்டியாக யூஸ் பண்ணும் அதெல்லாம் அதுக்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹாஸ் பிளாக்டு ஹவு மெனி வெப்சைட்ஸ் ஆஃப் சிக்ஸ் சிக்ஸ் ஃபார் ஜ ஜட்ஜஸ்ட் எனக்கு அந்த ஜட்ஜஸ்ட் வந்து ஒழுங்காக ப்ரொனன்ஸ் ஆகாது ஏன்னே தெரில ஃபார்ட்டி வெப்சைட்டை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிளாக் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து அது வந்து லாக்கு வந்து எதிராக இருக்கிறதுனால பண்ணியிருக்காங்க இது எது இப்போ சைனா வெப்சைட் பேன் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட பட் நம்ம சட்டத்துக்கு எதிராக இருக்கிறதுனால அதை பிளாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹீரோ சைக்கிள்ஸ் ஹேஸ் லான்ச் ட்ரேட் டீல்ஸ் ஒர்த் நைன் ஹண்ட்ரட் க்ரோர் ருபீஸ் பட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் கண்டிப்பாக நான் பார்த்தேன்னு சொல்ல சைனான்னு ஏன்னா சைனா கூட வந்து இப்போ நிறைய நம்ம வந்து மகாராஷ்டிரா ஃபுல் அண்ட் ஃபுல் கேன்சல் பண்ணிட்டாங்க மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ்லாம் சைனா கூட இருக்க ஜாயின்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இந்தியாவில் இருக்க நிறைய பேர் கேன்சல் பண்ணிட்டே இருக்காங்க இந்தியாவே முழுக்க முழுக்க கேன்சல் பண்ண போகுதுன்னு நினைக்கிற சைனா கூட இருக்க இது இப்போ ஹீரோ சைக்கிள்ஸ் வந்து வந்து நைன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் ருப்பீஸ் வித் சைனா டீல்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க

யார் கூட வந்து ப்ரைவேட் ஆக்டர் இது பண்ணியிருக்காங்க பார்த்தா பேடிஎம் கூட தான் பண்ணியிருக்காங்க ஒன் நைன்டிஸ் நைன்ட்டி செவன் கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடய ஃபவுண்டர் யார்னா விஜய் ஷேக் ஷேகோ ஷர்மா அவர் தான் இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற இன்ஃபர்மேஷனெலாம் நீங்களே படிச்சுக்கோங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் டு நோ அவ்வளோதான்

என்ன சொல்கிறது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ப்ராஜெக்ட் எவ்வளோ வேல்யூன்னு பார்த்தோம்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் க்ரோஸ் வந்து வர்துல ப்ராஜெக்ட் வித் ஸ்டேட் ஹாஸ் லான்ஸ்ட் பாலராம் பலராம் யோஜனா டு ப்ரொவைட் க்ராப்ஸ் லோன்ஸ் டு லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ் இன் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி பலராம் யோஜனான்னு சொல்லிட்டு எந்த ஸ்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா கவர்மெண்ட் தான் வந்து பலராம் யோஜனா பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா க்ராப்ஸ் லோன்ஸ் லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ்க்கு க்ராப்ஸ் லோன் கொடுக்குறதா அதுதான் இதோட வந்து எய்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டார்கெட் என்னென்னா செவன் லேக் ஃபார்மர்ஸ் செவன் லேக்ஸ் லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ்க்கு இது லோன் கொடுக்குறதா எவ்வளோ இயர்ஸ்லாம் நெக்ஸ்ட் டூ இயர்ஸ்க்குள்ள அப்படின் இருக்காங்க விச் ஆர் த ஃபாலோயிங் யூட்டிஸ் ஹவ் லான்ச் தன் ஆன்லைன் போர்ட்டல் லீட் லெட் இன் ஜூலை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அந்த லெட்டு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன் லேர்னிங் த்ரூ இ சோர்ஸ் மேட் ஆக்சிபிள் ஃபார் டெல்லி ஒன்லி இட் ஹாஸ் டென் தௌசண்ட் இன்ஸ்ட்ரக்ஷ்னல் மெட்டீரியல்ஸ் அண்ட் கோர்ஸ் கண்டக்டட் ஃப்ரம் ஒன் டுவெல்த் கிளாஸ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு டென் தௌசண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டென் தௌசண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சிபிஎஸ்சி அண்டு என்சிஆர்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன் விச் ஸ்டேட் இன் ஆர்டர் டு அட்டாக் டூரிஸ்ட் டு த டூரிஸ்ட் பிளேஸ் ஆஃப் த ஸ்டேட் இன் ஜார் அப்கா கம்பானியன் ஹாஸ் ஸ்டார்டட் ஆன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷில் அதை பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் டூர் பேக்கேஜஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஃபார் டூரிஸ்ட் இப்போ வந்து குவாரண்டைன் டைமில் கல்யாணமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இதுக்காகவே இருப்பாங்கல்ல ஐ மீன் சாப்பாடு ஃபோட்டோகிராஃபி எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி மாதிரி அவங்க இருப்பாங்க மே என்ன சொல்கிறது மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காகவே எல்லாம் செட் பண்ணி கொடுக்குறவங்க அவங்களுக்கு வந்து இப்போயே அவங்க சொல்லியிருக்காங்க ஒன் லேக்குள்ள பேக்கேஜ் இருக்குது டூ லேக் பேக்கேஜ் த்ரீ லேக்ஸ் பேக்கேஜ் அப்படின்லாம் இப்போ வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க

ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதை சேல் சொல்லுவோம் ஹேஸ் அச்சீவ் த ஹையஸ்ட் எவர் சேல்ஸ் ஜூரிங் ஜூன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த டொமெஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் சேல்ஸ் டூ டட் ஹவு மெனி லேக்ஸ் டன்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஹையஸ்ட் சேல்ஸ் வரைக்கும் வந்தே இல்லை அது ஜூனில் வந்திருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க எவ்வளோ லேக்ஸ் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்போர்ட் பண்ணது மட்டும் டுவெல் பாயிண்ட் செவன் செவன் லேக் டன்ஸ் இப்போது டூ தௌசண்ட் நைன்டீனை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் கம்பேர் பண்ணோம்னா எயிட்டீன் பர்சன்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் கரெண்ட் அஃபேர்ஸ் தான் எனக்கு தலை தோனிக்கு பர்த்டே ஆக்சுவலாக இதான் நான் எனக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன் இந்த பிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதாவது வந்து திரும்ப சும்மா பவர் பாயிண்ட்லேயும் சும்மா போட்டு வச்சேன் ஹீ இஸ் அ வெரி கூல் கேப்டன் என்ன வெரி எனர்ஜெட்டிக் பர்சன் கைடிங் பர்சன் எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம் ஹீ ஸோ ஸ்வீட் ஐ லைக் ஹிம் வெரி மச் நான் கரெண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை செவனோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் இன்னொன்று கேட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து யூஜிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைனல் இயர் செமஸ்டர்ஸை கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னு வந்து யூஜிசி இருக்க காலேஜ் எல்லாமே நடத்தணும் அப்படின்னு ஒரு இது பண்ணியிருக்காங்க ஐ ஐம் வெரி ஹாப்பி டு தட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல ஓகே டாடா பை பை ஐ ஆம் வெரி சேட்